ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். கத்தரிக்காய் தொக்கு. இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது கத்தரிக்காய் தொக்கு நம்ம செய்ய போகிறோம். இங்கே நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். இந்த ஆயிலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கத்தரிக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். கொஞ்சம் ஆயில் சூடாகட்டும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து 250 கிராம் கத்தரிக்காயை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து இப்போ இந்த ஆயிலில் அப்படியே நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த எண்ணெயிலே வந்து இந்த கத்தரிக்காயோட தோலெல்லாம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடணும். அப்படி நம்ம வதக்கிட்டு இந்த தொக்கு செய்யும்போது அதனோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப குழஞ்சும் போகாமல் நமக்கு இருக்கும். இப்போ இப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருப்போம், போதும். ஸ்டவ்வும் வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த கத்தரிக்காய்க்கு தேவையான அளவு லேசாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீதி தொக்குக்கெல்லாம் அப்புறமா ஆட் பண்ணணும். இப்போ இதில் வந்து லேசாக வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். ஒன்றா தான் நம்ம கத்திரிக்காயில் இந்த உப்பு எல்லாம் நல்லா சேர்ந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள் வியூஸ், கத்திரிக்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு பாருங்கள். அங்கங்கே லேசாக ப்ரௌனாக இருக்குது. இந்த வதங்கும்போது ஒரு நல்ல வாசம் வருது. இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த கத்திரிக்காயை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். பாருங்க வியூஸ், இப்போ வந்து அதே எண்ணெயில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் மறுபடியும். இப்போ எண்ணெய் நல்லா சூடேறிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்க, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இதையும் போட்டு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த சோம்பு வந்து லேசாக ஆட் பண்ணும்போது அதனோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் அந்த இது ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்டு இங்கே பாருங்கள், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் போட்டு லேசாக நம்ம வதக்கிக்கிடணும். இப்போ நான் வந்து 1/20 சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாயை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் போட்டால் தான் நல்லா இருக்கும். அதனால் ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போடும்போது அதனோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். உடலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கத்தரிக்காயும் சின்ன வெங்காயம் மட்டும்தான் அந்த தொக்கில் இருக்கும். நம்ம வந்து தக்காளியை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி போடுதோம். அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடணும். அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் வந்து நான் ஒரு 3 தக்காளியை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். பாருங்கள், இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து மற்ற மசால் பொடி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நான் வந்து 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதனோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இது இப்படியே ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் வந்து புளிக்கரைசல் ஆட் பண்ணணும். பாருங்கள், இப்போ இது இப்படியே இருக்கட்டும். 1 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். யூஸ் ஓரளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து புளி எடுத்து நான் கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த புளிக்கரைசல் சேர்க்க வேண்டாம் நினச்சிங்கன்னா தக்காளி வந்து கூட கொஞ்சம் ஆட் பண்ணிட்டிங்கன்னா போதும். இப்போ இது வந்து இன்னும் 2 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விடுவோம். இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம கத்தரிக்காவை ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய
கத்தரிக்காய் தொக்கு ஃபினிஷ் ஆயிரும். இங்கே பாருங்கள் வியூஸ், இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கத்தரிக்காவை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு வதக்கணும் பார்த்தீங்களா, அந்த கத்தரிக்காய் வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். எங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் இந்தளவுக்கு பெரிய பீஸாக ஆட் பண்ணியிருக்கேன், எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கட்டும்னு. உங்களுக்கு இந்த அளவுக்கு தேவைப்படாதுன்னா நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து மசியை நீங்கள் வேக விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து நல்லா தொக்கு மாதிரி செஞ்சுட்டு நல்லா ஒயிட் ரைஸ் சூடாக பொங்கி நம்ம சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் இது எப்படியே இருக்கட்டும், இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் இந்த கத்தரிக்காய் நல்லா வேகிறதுக்கு, அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் வியூஸ், நமக்கு கத்தரிக்காய் வந்து நல்லா ஃபைனாக வெந்து நமக்கு தொக்கு ரெடி ஆகிட்டு, நான் வந்து ஒரு 100 ml தண்ணி விட்டு அதுக்கப்புறம் நான் வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு வெல்லம் ஆட் பண்ணிட்டோம்னா இந்த எல்லா டேஸ்ட்டும் வந்து பேலன்ஸ் ஆகிரும். ஏன்னா இந்த புளிப்பு உப்பு காரம்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தாலும் அது பேலன்ஸ் ஆகிறதுக்காக இந்த வெல்லமும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது போடுறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃபைனலாக கொஞ்சம் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதை நல்லா சூடான சாதத்தில் போட்டு ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அது போக இந்த சாம்பார் சாதம், கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் இதை வந்து சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் வந்து கடைசியாக வந்து கொத்தமல்லி இதை ஆட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், நம்மளுடைய கத்தரிக்காய் தொக்கு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளுடைய சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கத்தரிக்காய் தொக்கு ரெடி. இது மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.